வெல்கம் டு ரெஜினா ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பூரண கொழக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். இதை கழுவி நம்ம குக்கரில் போட்டு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் பருப்புக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து இப்போ வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மூணு விசில் வந்துருச்சு. பருப்பு எப்படி வெந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா பருப்பு வெந்திருக்கு. இந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம பருப்பை எடுத்துக்குவோம். இப்போது பருப்பை நம்ம தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்தாச்சு. இது வந்து நல்லா ஆறட்டும், கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்குவோம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் வந்து நான் தேங்காவை வந்து நான் அடித்து வச்சுருக்கேன், அதோட நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த பருப்பையும் போட்டுருவோம். தேங்காய் வந்து எவ்வளோ அளவு வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த பருப்பையும் இதில் சேர்த்துட்டு அடுத்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கணும். பருப்புக்கு தேவையான அளவு வெல்லம் நம்ம வந்து பொடிச்சு வச்சு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு சுத்து விட்டா போதும், ரொம்ப வந்து நைஸாக விட வேண்டாம். ஒரு நிமிஷம் நல்லா ஒரு சுத்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கெட்டியாக சேர்ந்துருச்சு. அதாவது பருப்பு வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாக கிடச்சிரும். இப்போது கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்குவோம். இப்போது கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 2 கப் மாவு நான் எடுக்கிறேன். கொழுக்கட்டை மாவு வந்து 2 கப் எடுத்திருக்கேன். அதாவது பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் 2 கப் மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம லைட்டாக இப்போ வறுத்துக்குவோம். இப்போ அந்த மாவை நம்ம அடுப்பில் வச்சு லைட்டாக வறுத்துக்குவோம். அது எதுக்கு அப்படின்னா, அப்போ தான் நம்ம வந்து மாவு விரிசல் விடாமல் நல்லா வரும். இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வந்து சுடுதண்ணி வச்சுக்கலாம். மாவு பண்ணிடுறதுக்கு தண்ணியை சூடு பண்ணியிருக்கேன். அதாவது மாவு ரெண்டு கப் நான் மாவு போட்டிருக்கேன்னா 4 கப் தண்ணி எடுத்துக்கணும் அளவு. நான் மாவை வறுத்துட்டு அதை எப்படி ஊற்றிக்கின்றதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு சூடாயிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா கொஞ்சம் இப்படி உதிரி உதிரியாக சாஃப்டாக வரும். நமக்கு கொழக்கட்டை வந்து மேல் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நம்ம மாவை வறுத்து செஞ்சோன்னா இப்போது வறுத்த மாவை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ அதை நம்ம கிண்டுறதுக்கு வந்து அதே கப்பில் வடைச்சட்டியில் நம்ம வந்து இப்போது இதில் 4 கப் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி சூடாகிட்டுருக்கு. அதோட நம்ம வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கலாம். அடுத்து வந்து மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சம் அவ்வளோதான். கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்தோடனே நம்ம மாவை போட்டு அப்படியே கிண்ட வேண்டியதான். நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து மாவை இதில் கொட்டி அப்படியே கலர வேண்டியதான். ஏற்கனவே மாவு வறுத்தனால அது கட்டிப்படாது. நம்ம எல்லா மாவையும் சேர்த்து அப்படியே கிண்டிடுவோம். கரெக்டாக 2 கப்புக்கு 4 கப்பு தண்ணி வச்சு கிண்டணும்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக கட்டி இல்லாமல் சூப்பராக நல்லா ஒரு கரெக்டாக வருது. ஆற வச்சுருவோம். கீழே எடுத்து ஆற வச்சுட்டு கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம மாவை வந்து பிடிச்சி பார்க்கலாம். இப்போது மாவு கொஞ்சம் ஆறி இருக்கான்னு பார்ப்போம். மாவு கொஞ்சம் கையில் தொடுற அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து நம்ம எண்ணெயை தொட்டு நல்லா உருட்டி எடுத்துக்குவோம். லைட்டாக நல்லெண்ணெய் விட்டு மாவெல்லாம் ஒன்று சேர்த்து அப்படி பிணைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா ஒன்று சேர்த்தாச்சு. நல்லா வலுவலுன்னு இருக்குது மாவு. இப்படி தொட்டால் அப்படி நல்லா கை உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். கையில் ஒட்டக்கூடாது மாவு. இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம செஞ்சிடலாம். இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு என்கிட்ட ஏற்கனவே அச்சு இருக்குது. இந்த மாதிரி நான் டிசைனை அச்சு வச்சுருக்கேன் நான். இதில் இப்போ வந்து எண்ணெய் தடவையும் வச்சுக்கலாம். இப்போ மாவு ஆறினோடனே இந்த மாதிரி வாழையில் இருந்ததுன்னா இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த அளவுக்கு மாவு எடுத்து
அதையும் எண்ணெயில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்படி நல்லா வாழையெல்லாம் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எவ்வளோ மெல்லிசாக போட முடியுமோ கொஞ்சம் அளவுக்கு நல்லா எண்ணெய் தொட்டு தொட்டு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணால் அழகாக அப்படி வந்துடும். இப்படி நல்லா அப்படி நம்ம இது பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அப்படி எடுத்து அப்படி அச்சில் வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் பூரணம் எடுத்து இப்படி நல்லா வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் வந்துடும், அதை நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ அதுவாக அழகாக அப்படி விரிஞ்சு வந்துடும் பாருங்கள், டிசைனோடு வந்திருக்கு. நம்ம இந்த எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போது இந்த ஓரத்தில் இருக்க மாவெல்லாம் அப்படியே எடுத்துடலாம். எடுத்தோம்னா நமக்கு நல்ல டிசைனாக கிடைக்கும் பாருங்கள், அழகாக இருக்கும். இப்போ அதே மாதிரி எல்லா கொழக்கட்டையும் நான் பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெண்டு டிசைனில் நான் பிடிச்சி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு இதுக்கு மேலே நம்ம இப்போ கொழக்கட்டையை வேக வச்சுருவோம். செஞ்ச கொழக்கட்டையெல்லாம் வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துருவோம். இப்போ கொழக்கட்டை வேக வச்சு எடுத்தாச்சு, ரெடி ஆகிடுச்சு விநாயகர் சதுர்த்திக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாமி கும்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.